Hello friends, good evening. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான ஸ்டர் ஃப்ரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 பூண்டு, 1 வெங்காயம், 1 கேரட்டு, பீன்ஸ் கொஞ்சம், கேப்சிகம் கொஞ்சம், அப்புறம் ப்ராக்கலியும் காலிஃப்ளவரும் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆலிவ் ஆயிலில் பூண்டு சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு அரை வெங்காயம் வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு, அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டவ் ஃப்ரைலாம் நீங்கள் டின்னருக்கு சாப்பிட வச்சா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் இதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சமாக கார்லிக் பவுடர் சேர்க்குறேன் ஃபார் த ஃப்ளேவர். அப்புறம் சால்ட்டு, இதை ஒரு 2 மினிட்ஸ் வந்து நான் மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போ அது மூடி வச்சு வெந்ததுக்கப்புறமா ப்ராக்கலியும் காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு காரம், கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட ஸ்டர் ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த ஸ்டர் ஃப்ரையும் ஒரு மோரோ இல்லாட்டி ஒரு சூப் ஒரு கப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு பயங்கரமான டின்னராக இருக்கும். இதே மாதிரி நான் நிறையா ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய். இந்த மாதிரி என்னோடய ஃபுட் ஹேபிட்டை ஹெல்த்தியாக மாற்றி தான் நான் 12 kg வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எப்படின்னு நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இது பாகிஸ் கிச்சன் ஒரு மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.